எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வங்கி வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட வங்கியாக உள்ளது. மேலும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளுக்கான போர்ட்டல்களை வழங்குகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர் எளிமையாக பல வங்கி தொடர்பான பணிகளை செய்யலாம் என்று முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பாரத் ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர்கள் ஒரே டயலில் வீட்டில் இருந்தபடியே வங்கி தொடர்பான பல சேவைகளை இப்போது பெறலாம். இதற்கு வாடிக்கையாளர் எஸ்பிஐ வங்கி தொடர்பு மையத்தை அழைக்க வேண்டும். தற்போது எஸ்பிஐ 1800-1234 மற்றும் 1800-2100 ஆகிய இரண்டு புதிய தொடர்பு எண்களை பகிர்ந்துள்ளது. மேலும் 0802655990 ஆகிய எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. டோல் ஃப்ரீ எண்களை லேண்ட்லைன் தொலைபேசி மொபைல் போன்களில் இருந்து தொடர்பு கொள்ள முடியும். இந்த வசதி வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு 24 மணி நேரமும் கிடைக்கும். இதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வங்கியிலிருந்து உதவி கிடைக்கும். இதற்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து எஸ்பிஐ தனது கட்டணத்தை வசூலிப்பதில்லை. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் ஒரே ஒரு அழைப்பின் மூலம் தங்கள் வங்கி கணக்கு இருப்பை சரிபார்க்க முடியும். இதனுடன் அவர்களின் கடைசி 5 பரிவர்த்தனைகள் பற்றிய தகவலும் பெறுவார்கள். உங்கள் டெபிட் கிரெடிட் கார்டு திருடப்பட்டாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக மூடப்பட வேண்டியிருந்தாலோ வீட்டில் இருந்த இந்த எண்ணை டயல் செய்து அதை மிகவும் எளிதாக பிளாக் செய்யலாம். எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் தங்களுக்கான புதிய காசோலை புத்தகத்தை வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் செய்யலாம் மற்றும் அதன் நிலையையும் கண்காணிக்கலாம். மேலும் டிடிஎஸ் அல்லது டெபாசிட் வட்டி சான்றிதழை வீட்டில் இருந்தபடியே மின்னஞ்சல் மூலம் பெறலாம். இதற்கு நீங்கள் எஸ்பிஐ தொடர்பு மையத்தை அழைக்க வேண்டும். எஸ்பிஐ தொடர்பு மையத்தை அழைத்து வாடிக்கையாளர்கள் தங்களுக்கான புதிய ஏடிஎம் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ஒரு தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான தகவலை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.